சாம்ஸ் எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் அந்த தசாவதாரம் கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்து உக்காந்தாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு. சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்ஸ் எஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கு போயிருக்கேன், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி அவர் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட், ஆல் தி பெஸ்ட் சார். ஆர்ட் டைரக்டர் பார்த்தேன், ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு. ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதை பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது, பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டையும் மொட்டை ராஜேந்திரன்னு பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது.